ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி, இந்த ஆண்டுடைய மிக முக்கியமான நாளுங்க. 54 வருடத்துக்கு பின்னாடி நாளை நாள் அதிசய சூரிய கிரகணமானது நடக்க போகுது. இந்த மாதிரியான கிரகணம் வர இன்னும் எவ்வளவு வருஷம் காத்திருக்கணுமோ தெரியல. ஆனால் நாளை நாள் வரக்கூடிய இந்த கிரகணம் 54 வருடங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அதிசய சூரிய கிரகணங்க. ஏப்ரல் 8ஆம் தேதி நாளை நாள் முழு சூரிய கிரகணம் நடைபெறப்போகுது. பலரும் இதற்காக வானியல் ஆர்வலர்கள் காத்திருக்காங்க. இது சரசுழற்சி எனப்படும் 54 ஆண்டு சுழற்சியின் ஒரு பகுதியாகும். இது கிரகணங்களை கணிக்க அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த சுழற்சியானது தோராயமாக 18 வருடங்கள் நீளமானது மற்றும் ஒவ்வொரு 54 வருடங்களுக்கும் இதே போன்ற புவியியல் இடங்களுக்கு கிரகணங்களை கொண்டு வருவதற்கு ஒரு பொறுப்பாக இந்த விஷயமானது அரங்கேறும். சுழற்சி என்பது பூமி, சந்திரன் மற்றும் சூரியனுடைய சீரமைப்பு காரணமாக நிகழக்கூடிய நிகழ்வின் வரிசையாகும். இதன் விளைவாக ஒரே மாதிரியான கிரகணங்கள் ஏற்படும். வரவிருக்கக்கூடிய நாளைய கிரகணம் சரஸ் 139 ஒரு பகுதியாகும். இது 1504ஆம் ஆண்டில் மீண்டும் மீண்டும் நடந்து இருந்தது. இது வான உடல்களுடைய சீரான செயல்பாட்டை வந்து காட்டுகிறது. அதுதான் இந்த கிரகணத்துடைய ஹைலைட்டான விஷயமே. சரசுழற்சி பற்றி முதல்ல புரிந்து கொள்ளுங்க. சரசுழற்சியை புரிந்து கொள்வது சூரிய கிரகணத்தின் பின்னால் உள்ள இயக்கவியலை புரிந்து கொள்வதற்கு முக்கியமாக நமக்கு வழிவகுக்கும். இந்த சுழற்சி வந்து சுமார் 18 ஆண்டுகள் 11 நாட்கள் மற்றும் 8 மணி நேரம் வரையும் நீடிக்கும். இது 3 சரசுழற்சிகளை 54 வருட காலத்திற்கு முடிக்க அனுமதிக்கிறது. அதாவது ஒவ்வொரு 54 வருடங்களுக்கு இதே போன்ற கிரகணத்தை ஒரு தீர்க்க ரேகையிலிருந்து பார்க்க முடியும். இந்த சுழற்சியின் துல்லியமானது வானியாளர்கள் குறிப்பிடத்தக்க துல்லியத்தோடு கிரகணங்களை கணிக்க நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிய வருது. சரசுழற்சியின் முன்கணிப்பு நமது சூரிய குடும்பத்தின் ஒழுங்கான தன்மை மற்றும் அண்ட நிகழ்வுகளை நிர்வகிக்கக்கூடிய சிக்கலான வடிவங்களுக்கு சான்றாகவும் விளங்குகிறது. அதே போல் நாளை நாள் ஏப்ரல் 8ஆம் தேதி கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும்னு சொல்லிட்டேன். இது சரஸ் 139 சுழற்சியின் ஒரு பகுதியாகும். இது இதற்கு முன்பு மார்ச் 29, 2006 அன்று ஆப்பிரிக்காவில் முழு சூரிய கிரகணத்தை ஏற்படுத்தியது. சரியாக 18 ஆண்டுகள் 11 நாட்கள் மற்றும் 8 மணி நேரத்திற்கு பிறகு நாளைய ஏப்ரல் 8, 2024 திங்கட்கிழமை முழு சூரிய கிரகணம் உருவாக இருக்கு. அதே கிரகணம் உருவாக இருக்கு. இதனை தொடர்ந்து நாளைய ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே வந்து ஒரு ஆபத்தாக கருதப்படுது. மேலும் நாளை நாள் இந்த முழு சூரிய கிரகணம் உருவானதுக்கு பின்னாடி கரெக்டாக 20 ஏப்ரல் 2042 அன்று அதே சரசுழற்சி ஆசியாவில் மற்றொரு முழு சூரிய கிரகணத்தை உருவாகும். நாளை நாள் இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ரொம்ப நாள் கழித்து உருவாயிருக்கிறதுனால, அதாவது இந்த ஆண்டுகளுக்கு பின்னாடி உருவாயிருக்கிறதுனால ஆபத்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் சரஸ் 139 என்பது வட அமெரிக்காவில் ஒவ்வொரு 54 வருடங்களுக்கும் ஒரு தொடர் கிரகணத்தை உருவாக்குவதை குறிப்பிடுகிறது. இது எக்ஸிமோஸ் நிகழ்வு என அறியப்படும். அதே பகுதிகளுக்கு அவ்வப்போது திரும்போ இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் சொல்லப்படும். மொத்தத்தில் ஒத்த பாதைகளில் இந்த கிரகணம் விளைகிறது. அதை தான் வந்து குறிப்பிடப்படுது. மேலும் ஏப்ரல் 8 நாளை நாள் கிரகணத்திற்கான முழு பாதையானது ஒரு குறுகிய பாதையாக இருக்கும். இந்த கிரகத்தின் போது சூரியனை முழுமையாக மறைக்கும். இந்த பாதை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வட அமெரிக்கா முழுவதும் நீண்டு சுமார் 115 மைல் அகலத்தில் நிழலை வந்து வீசும். இந்த பாதையில் உள்ள பார்வையாளர்கள் பகல் நேரத்தில் இருளுடைய சுருக்கத்தையும் வெப்பநிலையும் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியும் காண முடியும். சூரியனுடைய கரணாவை காண இது ஒரு தனித்துவமான வாய்ப்பாகும். அதனால் அந்த பகுதியில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸிமோ சுழற்சி என்பது சரசின் நீடிப்பாகும். இது 3 சரசை உள்ளடக்கிறது. இது 54 ஆண்டுகள் மற்றும் 33 நாட்கள் ஆகும். இந்த நீட்டிக்கப்பட்ட காலத்திற்கு பிறகு ஒரே மாதிரியான மொத்த பாதை மீண்டும் அதே பிரந்தியத்திற்கு வருவதை அந்த சுழற்சி உறுதி செய்கிறது. இது ஒரு நீண்ட காத்திருப்பு. ஆனால் இந்த வானியல் சம்பவங்களை கண்காணிப்பவர்களுக்கு
அதே அளவிலான உற்சாகத்தையும் எதிர்பார்ப்பையும் தரும். அதனால தான் இந்த கிரகணம் நடக்கிறது மற்ற ஆய்வாளர்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறாங்க. கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா, சூரிய கிரகணத்தை பாதுகாப்பாக காணணும், சரியான கண் பாதுகாப்பை பயன்படுத்துவது முக்கியம், முழுமையின் குறுகிய கட்டத்தில் மட்டுமே பாதுகாப்பு இல்லாமல் கிரகணத்தை பார்ப்பது பாதுகாப்பானது. மற்ற எல்லா நேரங்களிலேயும் பார்வையாளர்கள் சான்றளிக்கப்பட்ட சூரிய கிரகண கண்ணாடிகளை நாளை நாள் பயன்படுத்த வேண்டும். இந்த கண்ணாடிகள் தீங்கு விளைவிக்கக்கூடிய சூரிய கதிர்வீச்சிலிருந்து கண்களை பாதுகாக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கோ. கிரகணத்தை பார்ப்பது என்பது ஒரு மறக்க முடியாத அனுபவமாகும். ஆனால் கண் பாதிப்புகளை தடுக்க எப்போது பாதுகாப்பை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். சரஸ் 139 தொடர்ந்து கிரகணங்களை உருவாக்கும். ஜூலை 16 2186 உச்சம் எதிர்பார்க்கப்படுகிறது. இது 10,000 ஆண்டுகளின் மிக நீண்ட முழு கிரகணமாக இருக்கும். இது பூமியில் இந்த சுழற்சியின் தாக்கத்தை உச்சத்தை குறிக்கும். அதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும், அது எப்போ எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம நாளை நாள் நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றி பார்த்துட்டோம். நாளை நாள் இந்த மாதிரி நடக்கக்கூடிய இந்த கிரகணத்திலிருந்து தப்பிப்பதற்கு கிரகணம் நடக்கும்போது வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தர்பை புல் வந்து போடணும். ஸோ தர்பை புல் வந்து நாளை நாள் ஏன் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை நாளை நாள் செய்திடுங்க. அதாவது வீட்டில் தர்பை புல்லை பயன்படுத்தி உங்கள் கிரகண தோஷத்துங்கள்லேருந்து தப்பிச்சிருங்க. வாங்க அது என்னங்கிறத வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதாவது தர்பை புல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்னியை போன்ற உஷ்ண சக்தி வாய்ந்தது. அமாவாசை திதியில் அதன் வீரியம் மிகவும் அதிகமாக இருக்கும். இதனால் தான் கிரகண காலத்தில் உணவு பண்டங்கள் மீது தர்பை புல் போட்டு வைக்கிறது நாளை நாள் வேண்டும் என்று சொல்கிறேன். இதன் மூலம் கிரகண சக்தி தாக்காமல் இருக்கும் என பல காலமாக நம்பப்பட்டு வருது. ஸோ நாளை நாள் நடைபெறக்கூடிய சூரிய கிரகணம் வேற ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்க. அதனால் கண்டிப்பாக உணவு பண்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து தர்பை புல் போட்டு வைங்க. ஸோ உணவு ஆல்ரெடி சமைத்து மீதம் இருந்ததுன்னா அதுலேயும் போட்டு வைங்க. உணவு பொருட்கள் சமைக்கிறதுக்கு வைத்திருப்பீங்களா, அதுலேயும் தர்பை புல் போட்டு வைங்க. ஹோம குண்டங்கள்லேயும் யோகா சாலையிலையும் மிக முக்கியமானதாக அந்த குண்டம் மற்றும் கும்பமாக இருக்கும். ஹோம யாகத்தின் போது மந்திர ஒளியை பிம்பத்திற்கும் கலசத்திற்கும் கடத்தி சக்தி அளிக்கக்கூடிய வல்லமையே வந்து இந்த தர்பை புல்லுக்கு தான் இருக்குது. அப்பேற்பட்ட தர்பை புல்லை நாளை நாள் நாம் பயன்படுத்தும் போது கிரகணங்களால் ஏற்படக்கூடிய அந்த கதிர்வீச்சு தாக்கங்கள்லேருந்து தப்பிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக தர்பை புல்லை நாளை நாள் பயன்படுத்துங்க. ஸோ தெய்வ அம்சம் பொருந்தியது தான் தர்பை புல் என்று புராணங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு. தர்பை புல்லின் அடிப்பகுதியில் பிரம்மனும் நடுவில் மகாவிஷ்ணுவும் அதன் நுனிப்பகுதியில் சிவபெருமானும் இருப்பதாக புராணங்களில் கூறப்படுது. மேலும் தர்பை புல்லின் மற்றொரு பெயர் குசா ஆகும். இது ராமனின் இரண்டாவது மகனின் பெயர் என்பது குறிப்பிடத்தக்கது. தர்பை புல் சாம்பலை கொண்டுதான் கோயிலுள்ள சுவாமி விக்கிரகங்கள் பாத்திரங்களெல்லாம் புழக்குவாங்க. தர்பை புல் புண்ணிய பூமி, அதாவது தெய்வத்தன்மை நிறைந்த புண்ணிய இடங்களை தவிர வேறு எங்கும் முளைக்காது. அந்த அளவுக்கு தர்பை புல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப உயர்ந்ததாக கருதப்படுது. அதனால தான் கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் தர்பை புல்லானது உணவு பொருட்கள் மீது போட்டு வைக்கணும் என்று சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக நாளை நாள் தர்பை புல்லை பயன்படுத்தாமல் இருக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி கிரகணம் நடக்கும்போது அந்த கிரகணத்தில் வந்து இந்தியாவில் தெரியாதுன்னு நம்ம சொன்னாலும், கிரகணம் நடக்கும்போது ஒரு விதமான ஒளி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூமியிலிருந்து நமக்கு வரும். அந்த ஒளி வந்து சூரியனை காட்டாமல் இருந்தாலும் சந்திரன் மேலே மறைக்கிறதுனால அது வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் வந்து உடல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் கிரகணம் நடக்கக்கூடிய நாளை நாள் வீட்டில் கண்டிப்பாக தர்பை புல்லை எல்லாத்துலேயுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். முடிஞ்சால் தர்பை புல்லை வீட்டு வாசலில் வந்து தொங்க விடுங்க. அப்படி தொங்க விட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளேயே எந்த கிரகண கதிர்வீச்சு தாக்கமும் இருக்காது. ஸோ நாளை நாள் அந்த மாதிரி செய்திடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாளைய கிரகணத்தின் போது நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய அந்த தர்பை புல்லை பற்றியும், மிக முக்கியமாக நாளை நாள் நடக்கக்கூடிய கிரகணத்தை பற்றியும் பார்த்தது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம், தர்பை புல்ல நாளை நாள் கண்டிப்பாக அவங்களும் அவசியமாக வீட்டில் பயன்படுத்திட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தகவலோடு மெயின் இன்னொரு
ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.